எல்லாத்துக்குமே ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கிற ஒரு விஷயம் மனசு சரியில்லை மனது சரியில்லை மனசு சரியில்லை இந்த மனது இல்லாமலே பாதி பேர் வாழ்கிறாங்க இருந்தும் இல்லாமலும் ரெண்டு கட்டத்தனமும் பாதி பேர் வாழ்வா வாழ்கிறாங்க இந்த தலைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா மனம் அது செம்மையானால் மாத்திரைகள் தேவையில்லை அதாவது உங்கள் மனம் செம்மையானால் நல்ல செழுமையாக நல்ல யோகமாக நல்ல சிந்தனையாக நல்ல அறிவாக நல்ல ஆற்றலாக நல்ல பொக்கிசமாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் பாசிட்டிவ் எனர்ஜியாக உங்கள் மனம் இருந்தால் மாத்திரை மருந்து கெடுதல் எதுவும் தேவையில்லை எதுவும் நடக்காது அப்போ மனம்தான் ஒரு மாபெரும் சக்தின்னு பெரிய மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு ஒரு டிஃப்ரெண்டாக மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிண்டு மருத்துவ ரீதியாக சில விஷயத்தை சொல்லணும் மனம் அது செம்மையானால் மாத்திரைகள் தேவையில்லை அப்படிங்கிற டைட்டில் நாம் வச்சுருக்குறோம் எல்லா நோய்க்கு காரணம் இந்த மனம்தான் அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிக்கை சொல்லுது எல்லா குடும்ப பிரச்சனைக்கு காரணமும் இந்த மனம்தான் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த மனசு தான் அப்படின்னு உளவியலாளர்களும் சொல்லுகிறார்கள் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆசை மனம் என்று இறைவனுகளும் இறை தூதர்களும் சொல்லுகிறார்கள் அப்போ இந்த மனம் வந்து எப்படி வச்சுக்கிறணும் மனம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மனம் இன்பமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மனம் அப்படியே மிகப்பெரிய ஆற்றல் அடைவதற்கு என்ன பண்ணணும் நோயில்லாமல் வாழணும் என்ன பண்ணணும் நீங்கள் எத்தனை பணத்தை நீங்கள் சம்பாதித்து வந்து உங்கள் மனைவிகிட்ட கொடுத்தாலும் அவங்க மனசு சரியில்லைன்னா பார்க்கலாங்க அப்படிம்பாங்க எத்தனை விஷயத்தை வந்து மனைவி சமைத்து சமைத்து கணவருக்கு கொடுத்தாலும் கணவன் சாப்பிட்டு விட்டு மனைவி எப்படி இருக்குதுன்னு கேட்குறப்ப ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அங்கேயும் குடும்பம் கட்டு போயிடும் உன் குழந்தை எப்படி படிக்கிறான் அப்படின்னு யாராவது கேட்டுறாங்கன்னா அந்த மனது சரியில்லாத பதில் எப்படி இருக்குன்னா ஏதோ படிக்கிறான் எங்கே சொன்ன பேச்சே கேட்குறான் முந்தி மாதிரிலாம் கிடையாது அப்பன மாதிரியே இருக்கிறான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனசுதான் தான் இந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த லிரிக்ஸ் அந்த வா வரிகள் நல்லா இல்லைன்னு அர்த்தம் ஒரு உதாரணத்துக்கு இந்த மனசு யாருக்கெல்லாம் சரியில்லையோ உங்களுக்கு பல பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவியால் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை பார்ட்னர்னால பிரச்சனை தொழிலால் பிரச்சனை இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை உங்கள் மனசு சந்தித்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் உங்கள் மனசை ஓய்வாக விடுங்க எவன் ஜெத்தாலும் சரி எவன் பழைச்சாலும் சரி பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஏதாவது ஒரு இயற்கையான காடுகளில் போய் நீங்கள் உட்காந்து பாருங்களேன் உங்கள் மனசெம்மையாகும் ஏதாவது மாதத்தில் ஒரு நாள் மௌனமாக இருந்து பாருங்களேன் உங்கள் மனம் செம்மையாகும் ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருந்து அமைதியாக இப்படி உண்ணாவிரதமோ மௌனமோ இருக்கிற மாதிரி புக்கு கூட படிக்கக்கூடாதுங்க நீங்கள் நீங்களாக இருக்கணுங்க நல்ல மென்மையான ஆடைகள் போட்டுக்கணுங்க என்னை கேட்டால் சாட்ஸு பணியனோடு நிறுத்திக்கணும் ஆடைகளும் வேண்டாம் வாட்சி மோதனும் செயின் செல்ஃபோனு ஒரு இருக்கக்கூடாது சாரி ஒரு கெடுதலான விஷயங்களும் உங்களை பாதிக்கிற விஷயங்களும் இருக்கக்கூடாது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கக்கூடாது மொபைல் இருக்கக்கூடாது வாட்ச் இருக்கக்கூடாது மோதிரம் இருக்கக்கூடாது செயின் இருக்கக்கூடாது ஆடம்பர உணவு இருக்கக்கூடாது ஆடம்பர உடவிகள் இருக்கக்கூடாது நீங்கள் நீங்களாகவே மலர வேண்டும் அடித்து காயை கனிய வைத்தால் காய்க்கும் சேதம் கம்புக்கும் சேதம் இதே போல் உங்கள் மனதை நாங்கள் சொல்லி சொல்லி கனி வைப்பில் நீங்களாக மலர வேண்டும் எப்படி மலர வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு அறிவில் போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் ரூம்பை போட்டு நீங்களாக உக்காரணும் காலையில் ஒரு எட்டு மணிலருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்து பாருங்கள் அல்லது காலையில் இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் எந்த ஃபோனு பேச மாதத்தில் ஒரு நாள் அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்மனம் வேலை செஞ்சு இது தப்பு இது ரைட்டு நீ சரியில்லாத வழியில் போகிற இங்கே போனால் விழுந்துருவேன் இங்கே போனால் லாஸ் ஆகும் இவர்கள் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் என்று உங்கள் மனம் உங்களை செம்மைப்படுத்தும் இந்த மாதிரி பாசிட்டிவான எனர்ஜிகளை ஊடுருவதற்கு பெரியவங்களோட ஆசீர்வாதமும் முக்கியமுங்க உங்களுடைய தாய் தந்தையராக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் சொந்த பந்தத்தில் யாரேனும் ஒருத்தர் உங்களை மனமாற உளமாற இதயபூர்வமாக வாழ்த்தினாங்களாம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கு காரணம் இந்த மனசு தான் ஐயோ நோய் தீரலைன்னு கவலை ஐயோ நோய் வந்துருச்சேன்னு கவலை ஐயோ என்னை யாருமே பார்க்கலேன்னு கவலை ஐயோ எனக்கு செலவுக்கு காசு இல்லையே யார் செலவு பண்ணலே கவலை இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் கூட வீங்கி ஏங்கி தவித்து துன்பப்பட்டு போயிடுறாங்க ஆனால் வந்தால் பார்த்துக்கலாம் நோயோடவே எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் வாழ்கிறாங்க கேன்சரோடலாம் வாழ்கிறாங்க மிக ஒரு பாடுற கலந்தவங்கலாம் கேன்சராக அவங்களுக்கு தெரியல ஏன்னா மனம் நல்லா இருக்குது யாரை பார்த்தாலும் வாழ்த்துவார்கள் நல்ல விஷயத்தை நாலு வார்த்தை பேசுவார்கள் நல்ல விஷயத்தை சொல்லுவார்கள் நல்லதையே நினைப்பார்கள் நல்லதையே செய்வார்கள் அந்த அளவுக்கு மனதை வந்து நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணி வச்சுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன்னா நான் இருக்கிற காடுகளை பாருங்கள் இயற்கை வனம் சூழ்ந்தது நல்லா மாதத்துக்கு ஒரு சதுரகிரி கொல்லிமலை குருந்தமலை ஓதிமலை சிவன்மலை யானை மலை யோகமலை தேகமலை பச்சை மலை பவளமலை வெள்ளிமலைன்னு பல மலைகளில் போய் இப்படி உட்காந்துருவேன் ஏகாந்தம் பரம சித்தானந்தம்ன்ட்டு உட்காந்துருவேன் உட்காந்துட்டு அந்த மனதை உடலை உயிரை கவனிப்பேன் அது எல்லா கேமராவையும் வச்சு ஷூட் பண்ணி யார் யார் எப்படி நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு படம் பிடிச்சி காட்டும் அதே போல் இந்த மனசில் வந்து நீங்கள் தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிறேன் என் பையன் அப்படி இருக்கணும் என் மகன் அப்படி இருக்கணும் என் பேரன் எப்படி இருக்கணும் என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும் எங்கள் அப்பா அப்படி இருக்கணும் என் தங்கச்சி இப்படி இருக்கணும் என் மருமே எல்லாம் இங்கேருந்து ஒரு லைனாக ரயில்வே கோட்ஸ் மாதிரி கட்டி பிரச்சனையை தொங்க விட்டுட்டு போகிறீங்க எப்படின்னா ட்ராக்கிங் நீங்கள் போனதும் அந்த கமாண்ட்மெண்ட்டு வந்துருச்சுன்னா அந்த ஊரில் அதை கழட்டி விட்டுறணும் அதாவது துன்பத்தை மட்டும் சொல்கிறேன் கஷ்டத்தை சொல்கிறேன் நீங்கள் அப்படி அவனும் கழட்டி விடுறதில்ல யாரும் கழட்டி விடுறதில்ல அந்த கமாண்ட்மெண்ட்டில் ப இருபது பெட்டி வருதுன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு பெட்டியை சேர்த்துக்கிட்டு இழுக்கிறது அப்போ இன்ஜினுக்கு திணறும் அந்த மாதிரி தான் உங்கள் மனது பிரச்சனையை தூக்கி போடுறது ஐயோ அவன் நல்லா இல்லை இவன் நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டுந்தான் பார்க்கணும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கணும் ஒரு வயசுக்கு மேலே போச்சுன்னா தயவுசெய்து உங்களுடைய வாரிசுகள்கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைச்சிடணும் நீங்கள் தூக்கிக்கிட்டாலும் கூட பேத்தியிலேருந்து பேரன்லேருந்து தாத்தாலேருந்து அவ்வளவும் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆள் நினச்சா எப்படி நடக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் அதே போல் கணவன் மனைவி எக்கார்ந்து கொண்டும் மனைவியை கணவனும் கணவனை மனைவியும் சாகும் வரை விட்டு கொடுக்கக்கூடாது குழந்தைகள்ங்கிறது வேறு இங்கேயும் நம்ம மனசு தேங்குது ஒரு ரெண்டு பையன் இருக்கிறான்னா ஒரு பையன் வாழ்க்கை ஃபெயிலியராக போயிடுச்சு ஒரு பையன் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு தாய் ஏங்குவால் தவிப்பால் துடிப்பால் அப்படின்னா அவளும் சீக்கிரம்தான் சாக போகிறான் வேற ஒன்றும் நடக்க போகிறாள் இங்கேயும் மனசு தான் இப்படி மனசை வந்து செல்லா காசை ஆக்கி உங்களுக்கு வந்து மனசை வந்து சிக்க விட்டுட்டு கடைசியில் என் மனசு கெட்டு போச்சு என் குடும்பம் கெட்டு போச்சு என் கணவன் சரியில்லை என் குழந்தைகள் சரியில்லை என் தொழில் சரியில்லை என் நண்பன் சரியில்லைன்னு சொல்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மனசை வச்சுக்க தெரியல அப்படி ஏதேன்னு நல்லா வச்சுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மௌனம் இருங்க மாதத்தில் ஒரு நாள் தியானம் பண்ணி காட்டுக்குள்ளே போய் மௌனம் இருங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருங்க அதே போல் மனசு கெட்டு போகிறதுக்கு சோக பாடல்கள் சோக செய்திகளும் ஒரு காரணம் இந்த டிவியில் பார்க்குற பாடல்கள் மொபைலில் பார்க்குற பாடல்கள் அல்லது நீங்கள் பார்க்குற ஊடகங்கள் மூலமாக பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே தயவுசெய்து சோக செய்தியை மனதால் பாதிக்கப்பட்டவங்க மனவியாதி உள்ளவளுங்க மனக்குறைபாடு உள்ளவங்க இந்த சோக செய்திகளை ஒருபோதும் பார்க்கக்கூடாது என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா பாசிட்டிவான எனர்ஜி ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் நல்ல சாமி பாடல்கள் நல்ல தெய்வீக பாடல்கள் நல்ல உங்களுக்கு பிடித்த காதல் பாடல்கள் கூட கேட்கலாம் நல்ல எம்ஜிஆர் பாடல் பழைய எம்ஜிஆர் பாடல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் விடப்படவில்லை அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அதே போல் போனால் போகட்டும் போட இந்த பூமியில் இது வந்து சோக பாட்டு ரொம்ப பணக்காரனாக இருப்பான் மனசு கெட்டு போயிருக்கும் என்னன்னா சோக பாட்டாக கேட்பான் அவன் வீட்டில் வந்து அப்படியே இருட்டதையாகவே இருக்கும் ரொம்ப ஏழையாக இருப்பான் ஆனால் எம்ஜிஆர் பாட்டாக கேட்பான் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏன் சினிமா பாட்டை சொல்கிறேன் அதே போல் ரஜினி பாட்டு அஜித் பார்த்து உங்களுக்கு எந்த ரசிகர்கள் எந்த நடிகர்கள் எந்த அரசியல் தலைவர்கள் அல்லது எந்த தெய்வங்கள் எந்த குருமாதர்கள் யார் ஒருத்தரும் உங்களுக்கு பிடிக்கதோ அவங்க சொன்ன பாசிட்டிவான சினிமா சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் அதே நடிகர்கள் சொன்ன சோக பாடல்களை கேட்டிங்கன்னா உங்கள் மனசுங்கெட்டு உங்கள் குடும்பம் கெட்டு உங்கள் தொழில் கெட்டு அப்போ எது மாற்றுகிறது உங்களை ஒரு தாய் பெறுறாங்க உங்களுடைய ஒரு தந்தை பெறுறாங்க உங்களுக்கு ஒரு ஆசிரியர் குருநாதர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு ஆனால் இவர்களெல்லாம் செய்யாத ஒரு வேலையை ஒரே ஒரு சினிமா பாட்டு செய்கிறது உங்களை ஒரு மணி நேரத்தில் மாற்றிடுது தொடர்ந்து நாலு சோக பாட்டை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அவுட்டு நீங்கள் எந்த செயலையும் தைரியமாக செயல்பட மாட்டேங்க அதே தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஒரு பாசிட்டிவான பாட்டை கேட்ட பாருங்கள் ஒரு வேலையை டக்குன்னு செய்வீங்க அப்போ ஒரு பிறந்து வளர்ந்து இருபது ஆ வயசான ஒரு இளைஞனை தாய் மாற்ற முடியவில்லை குருநாதர் மாற்ற முடியவில்லை நண்பர்கள் மாத்திரவில்லை ஏதோ ஒரு சினிமா பாடல் ஏதோ ஒரு சினிமா காட்சி அவன் மனதை ஊடுருவி தாக்கி அவனை வெற்றி பெற செய்திருந்தால் அந்த பாசிட்டிவான எனர்ஜியை எவர் ஒருவர் கொடுக்கிறார்களோ அவர்களுடன் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டும் அந்த நட்பை பாராட்ட வேண்டும் ஆகையால் உங்கள் மனமே மாபெரும் சக்தி இந்த மனதை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள மேலும் தெரிந்து கொள்ள என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய செல்போன் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு